ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இது ஃபாத்திமா சமையலில் நாங்கள் ரம்ஜான் அன்றைக்கி நாங்கள் சாப்பாடு ஆகினது எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பண்ணி பேக் பண்ணது இது எல்லாமே நான் எடுத்தேன். ஆனால் இத்தனை நாளாக ஆச்சு நான் வந்து உங்களுக்கு அது அப்லோட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா. காலை டீசன் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. அப்பாடி என்ன ஒரு சரி, வேலையை ஆரம்பிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டு பிரியாணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதுதான் வேலை. யார், எங்கே அவன், அவனை கேளு. அவன் எத்தனை ஃப்ரெண்டுக்கு கொண்டு போகிறான், எத்தனை பேருக்கு எடுத்துகிட்டு போகிறான். அது நான் என்கிட்ட வந்து நாலு பேருக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், அஞ்சு பேருக்கு தனித்தனியாக கட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். கேட்டுக்கோ. இவன் சின்ன பையன் வேறு கேட்டான், அவன் வேறு ரெண்டு மூணு பேர்த்து கேட்டான். எல்லாருக்கும் எடுத்து வச்சுக்க, நம்ம கொடுக்குறவங்க கொடுக்கணும், எல்லாத்தையும் போட்டு வச்சுரு. ஒரு 10-12 பேருக்கு மேலே இந்த வருஷம் முடியாது. ஏன்னா நம்ம வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை வேறு, சாப்பிட மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இன்னொரு நாள் தனியாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இருக்கிறத இன்றைக்கி வந்து 5 கிலோ சிக்கன், 5 கிலோ சிக்கனும், 4 கிலோ 4.5 கிலோ அரிசி போடலாம், அவ்வளோதான். சீரகசம்பா அரிசிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சாப்பாடு. நம்ம வந்து போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ தயிர் சட்னி, முட்டை இதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரி சரி, சாமி ஃபோனு தானே எல்லாத்துக்குமே, அதனால் ஃபோனை எடுத்துக்கிட்டோம். யாருக்கிட்ட காண்டாக்ட் கொடுத்துருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அதெல்லாம் அப்புறம் பண்ணுறேன்னு சொன்னாரா? சரி, அன்னைக்கு கட்னி அந்த பணம் அது என்னாச்சு? யாரும் முன்பின் தெரியாதவங்களுக்குலாம் பணத்தை கட்டினா என்ன ஆகிறது? போ, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு, மீதி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெங்காயம் வந்து அருவாமனையிலே நறுக்கிறேன், கத்தி வேணாம் இன்னைக்கு. எங்கே வாடா, படிடா அப்படின்னு சொன்னால் போதும், அவனுக்கு படிடான்னா அவனுக்கு வந்துடுது. அங்கே பாரு, அந்த படுக்கையை பாரு, அதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லணும். அது ஏன் அப்படி போட்டு வச்சுருக்கான்? இப்போ வந்து நைட்டு அதிலே படுத்துக்கிறதுக்கு எத்தனை தலானி சுற்றி பெட்டை விரித்து, பெட்டை சுற்றி ஒரு 10 தலானி போட்டு வச்சுருக்கான். ஹாஸ்டலில் விட போகிறோன்னு சொல்லுது. எந்த புள்ள இப்போ வந்து சொன்ன பேச்சு கேட்குது? அம்மா ஒன்று சொன்னால் அந்த புள்ள 100 பேசுது. 1 அடி அடிச்சிச்சுன்னா அந்த பிள்ளைங்க 100 அடி அடிக்குது. இப்போ இப்படி இப்போ வளர்கிற பிள்ளைங்க எல்லாமே அப்படி தான் இருக்குது. நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், எங்கேயோ 1-2 தான் அம்மாவுக்கு பயப்படுது. 100க்கு 99 பிள்ளைங்க வந்து அம்மா அதட்டி தான் வருது. ஏன்னா ஒன்றா வச்சுருக்காங்க எல்லோரும், பெரும்பாலும் இப்போலாம் ஒன்று தானே வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் அது ஒன்றும் தெரியல. எப்படி ஆக போதோ உலகத்து நிலைமை. பின்னாடி நாளில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் பெரியம்மா சின்னம்மா இதெல்லாம் எதுவுமே இருக்காது போலையே. எப்படி கூப்பிடுவாங்க? உறவு முறை அழைஞ்சி போயிருமே. போட்டாச்சு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு சாப்பாடு சீக்கிரமே ஆயிரும். கொண்டு போய் கொடுக்குறவங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்துருக்கோம். புது ட்ரெஸ்ஸு கூட புதுசு போட நமக்கு நேரம் இல்லை. காலையில் டிஃபன் வேலை, டிஃபனை முடிச்சுட்டு இப்போ சாப்பாட்டு வேலை, சாப்பாடு முடிஞ்சிட்டு சாப்பாடு கட்டுற வேலை. இந்த கட்டுற வேலைக்கு மட்டும் நான் வரமாட்டேன், டாடி வச்சு கட்டிக்க வேண்டியதுதான். நீ கட்டிக்க, அவன் வயசு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவன் கட்டி எடுத்துகிட்டு போட்டோம். என்ன அனுமதி எடுத்துக்கலாம், ஒரு நாள் தனியாக ஒரு நாள் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வியாழக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸில் உள்ளவங்களுக்குலாம். அப்புறம் தக்காளி பிள்ளை எப்போவுமே ஃபோன் சவுண்டு வந்து நான் என் ஃபோனு சவுண்டாக தான் உடனே கத்துறேன்.
குறைங்க குறைங்கன்னு. அவனும் அப்படிதான், சின்னவனும் அப்படிதான் கத்துறான், டாடியும் அப்படிதான். ஆனா நீ சவுண்ட் வச்சுனாக்கா யாரும் சொல்ல கூடாது. ஏன் போன்ல என்ன ரெண்டு ஸ்பூனும் கண்ணாடி என்ன அப்படி தள்ளிட்டு போற? பார்த்து நடக்க மாட்டியா? சரி சரி, தயிர் சட்னிக்கு வந்து தயிர் வெங்க ஆனியனுக்கு வந்து நான் ஆனியனை வந்து அருவாமனையிலே நறுக்கலாம். அப்போ தான் நல்லா மெல்லியஸாக இருக்கும். கத்தியில் கொஞ்சம் மோட்டாவாக வருது, பெருசாக வருது. அதனால் அதை நான் அருவாமனையில் நறுக்கிறேன். நீங்கள் யாரை நறுக்க வேணாம், சரியா? அஞ்சு கிலோ சிக்கன், இதுக்கு தகுந்த மசாலா போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இது வேகிறக்குள்ளார அரிசி ஒரு நாலு கிலோ சீரக சம்பா அரிசி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது வேகிற வரைக்கும் அது ஊறலாம் போதும், சீக்கிரமாக வேலையை முடிக்கலாம். சரி, சிக்கனை தாளிச்சாச்சு. தாளிச்சு விட்டாச்சு. இது வேகிறக்குள்ளார அரிசி நாலு கிலோ சீரக சம்பா அரிசி அங்கே எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். ஆனியனை வந்து அருவாமனையிலே கட் பண்ணிடுறேன். நான் வெங்காயத்தை யாரும் வந்து கட் பண்ண வேணாம். அப்புறம் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிஃபன் பாக்ஸு அந்த இதெல்லாம் வந்து எடுத்து வைங்க. எல்லாம் அதுக்கு பேப்பரு எல்லாமே எடுத்து ரெடியாக வைங்க. சாப்பாடு ரெடி ஆகிரும். ஆனது எல்லாம் நம்ம பார்சல் பண்ணிக்கலாம். அது வந்து ஆனியன், பீர்னி, வேக வச்ச முட்டை, பிரியாணி, தாளிச்சா, இதுதான். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்வீட் எதுவும் அதுக்கு தான் பீர்னி, சரியா? எல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியாக வைங்க. பீர்னிக்கெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸு இருக்குது பாரு, அதை எடுத்து ரெடியாக வைங்க. அதில் போ, அதில் ஊற்றி ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகே. ஆமாடி, ஆட்டுக்காலம் வந்து அதுக்கு வேலை செய்ய நம்ம இருக்கணும்ல. ஆ, எல்லாம் எத்தனை தரம் அப்புறம் அது வேகவே வேகாது. சரி போட்டோ. இன்றைக்கி வந்து இங்கே பாரு, அந்த எறும்பு என்ன இருக்குங்க இந்த டப்பாவில், அங்கேருந்து வருது, அந்த இதில் இருந்து வருதுமா? அப்படியே எறும்புங்க போய் ஃப்ரிட்ஜுக்கு போய் அந்த பாக்ஸுக்கு போகுது. அதில் போய் பாரு, அதில் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு. காலையில் எடுத்து எறும்பு மருந்தை போட்டு விட்டுட்டேன், இருந்தாலும் அது போகுது. இப்போ சுத்தமாக எடுத்துகிட்டு தொடச்சிட்டு சுற்றி போட்டு விடணும். எறும்பு தொல்லை வேறு, வெயில் வந்துட்டால் இது வேறு ஒரு பெரிய தொல்லை. ஒரு சாமான் வைக்க முடியல. அந்த டைனிங் டேபிளில் பாரு, அத்தனை எறும்பு ஏறி போகுது. அங்கே வந்து டாடி அவுள்லாம் வச்சுருக்காங்க, அந்த அவுள் எல்லாம் ஏறிடும். அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு இடிக்கும் மூடி எடுத்து வைக்கணும். யார் நடித்த படம் பார்த்த? உனக்கு அனுப்பினாக்கு அவன் எத்தனை சீனில் வரான் அதை சொல்லு. ஏன் அது எனக்கு லிங்க் அனுப்பு, நானும் பார்க்குறேன். எல்லாம் என்ன நடிக்கிறான் போய்க்கிறான், ஒன்றுமே வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறானே. ஏதாவது சொன்னால் தானே நமக்கு தெரியும். நம்மளை கேட்குறாங்க எல்லோரும், நான் நடிக்கிறானா நடிக்கிறானா என்ன? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, இங்கே இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், பயந்து போயிடணும். திக்குன்னு பயந்து அவங்க எல்லாம் பாரு, அவ்வளோ சொத்த ஆட்டையை போட்டு அலையிறாங்க. சரி சரிண்ணா, அவன் படத்து பேர் என்ன? எல்லாம் கூட்டிட்டு துடைச்சிட்டு வீட்டை துடைக்கணும். நேற்று நோம்புக்கு அவ்வளோ க்ளீன் பண்ணி உடனே எல்லாத்தையும் நான் ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்கெங்கே போடணுமோ போட்டுறானுங்கம்மா. நமக்கு பெரிய இதாக இருக்குதும்மா, அவங்களால வீடு க்ளீன் பண்ண முடியல. தாயே எவ்வளோ பண்ணுறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஒரு நாளில் திரும்ப பழையபடி அப்படியே அள்ளி போட்டு அதை அங்கே வச்சு இதை இங்கே வச்சு நாசம் பண்ணிடுறானுங்க. அவங்களுக்கு கஷ்டமே தெரிய மாட்டேங்குது. Something like that.
உப்பு பார்த்து ரொம்ப கொடுக்கலாமா
நூலா? நூலும் தாங்க ரெண்டு ரெண்டு இது இருந்துச்சுடா. அதில் பாரு அந்த இதுக்கு மேலே அந்த டோஸ்டருக்கு மேலே ப்ரெட் டோஸ்டர். நான் பார்த்தேன். சோறு குழந்து போயிடாது யாருக்கு? போதும் போது ஒரு ஆளுக்கு போதும். ஒரு மூணு பீஸ் வச்சிங்களா? இன்னொன்று வைங்க. ஒன்று வைங்க அதை எடுத்து. என்ன இருக்கிறதே சின்னதாக பொறுக்கி வைக்கிறீங்க. எப்படி போறான் பாரு. லெக் பீஸ் வேணாம். கொஞ்சம் இந்த தாள்ச எங்க இருக்கு? எனக்கு சாப்பாடு என்ன இவனு தான் கட்டிக்கிறீங்க.